எல்லாவற்றையும் வைத்திருந்த ஐஸ்வர்யமானாய் இருந்த இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரரானார். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சில கிறிஸ்தவ நண்பர்கள் கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து அன்பின் விருந்தை முடிவு செய்கின்றார்கள். இந்த அன்பின் விருந்திலே நம்மால முடிஞ்ச நம்ம வீட்டில் செஞ்சு கொண்டு வந்து எல்லாரும் கூடி அந்த உணவு பொருட்களை பரிமாறி அன்பின் ஐக்கியமாக சாப்பிடுகின்றது தான். இட்ஸ் அ லவ் ஃபீஸ்ட். இதில் இருந்த நண்பர்கள் எல்லாம் அவங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு நண்பருனால எதுவுமே செய்ய முடியல. அவரிடத்திலே பணமும் இல்லை, வசதியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. ஆகவே அவர் என்ன செஞ்சார் என்றால், அந்த வீட்டிற்கு அவர் சீக்கிரமாக வந்தார். வந்து அந்த இடத்தை எல்லாம் ஆயத்தம் பண்ணினார். அந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடின பிறகு அந்த உணவுப் பொருட்களை பரிமாறினார். அதற்கு பிறகு எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் பொழுது இந்த நண்பர் அந்த உணவு சாப்பிட்ட உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்து கிளீன் செய்து அந்த பாத்திரங்களை எல்லாம் அவர் கழுவி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அதற்கு பிறகு வந்து சேர்ந்தார். அவரிடத்திலே பணம் இல்லை, ஒன்று வசதியும் இல்லை. அவர் வெறும் கையோடு வந்திருந்தாலும் இந்த நண்பர்கள் சேர்த்திருப்பார்கள். ஆனால் அவருடைய மனது, என்னிடத்திலே ஒன்றும் இல்லை இருந்தாலும் நான் சேவை செய்ய வேண்டும், அன்பு இருக்கின்றது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸிலே நாம் ஆடம்பரத்தை உடுத்தி கொள்ள ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றோமா, இல்லை அன்பை உடுத்தி கொள்ள ஆயத்தமாயிருக்கின்றோமா? இந்த கிறிஸ்மஸ் என்பதே இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே வந்தது. 2 கொரிந்தியர் 8:9 பார்க்கும்பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த நண்பராவது தன்னிடத்திலே ஒன்றும் இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் வைத்திருந்த ஐஸ்வர்யமானாய் இருந்த இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரரானார். அவர் கிருபையை நம்மீது பொழிய செய்யும்படி இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இந்த நண்பரை நாம் ஒரு உதாரணமாக வைத்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யமானாயிருந்தும் தரித்திரனாக நம்மிடத்திலே வந்து ஊழியம் செய்ததை போல, அன்பை பொழிந்ததை போல, நாம் ஆடம்பரத்தை பொழிந்து ஆடம்பரத்தை காண்பித்து மற்றவர்கள் என் கிஃப்டை காட்டிலும் அவங்க கிஃப்ட் பெருசா சிறுசான்னு பார்த்து பொறாமை கொள்வதை காட்டிலும் அன்பினாலே ஊழியம் செய்வோம். அன்பே பிரதானம் என்று சொல்லி நாம் இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.